हाय व्यूवर्स वेलकम टू कुक विद जीके नान उंगल शेफ राजेश नम्म इनक्कु पोंगल स्पेशला कावनी अरिसी पोंगल पाक्क पोरोम ஏன் இந்த காவனி அரிசி பொங்கல்னு கேட்டிங்கன்னா காவனி அரிசில நிறைய ஊட்டச்சத்துக்களும் நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த காவனி அரிசி வந்து நம்ம பாரம்பரியமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரிசி இதுல சவுத் ஈஸ்ட் ஏஷியால பாத்தீங்கன்னா இது எம்பரஸ் ரைஸ்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லணும்னா மன்னர்கள் அரிசி ஒரு காலத்துல இது மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த அரிசியா வந்திருக்கு சாதாரண மக்களுக்கு கிடைக்காத அரிசியா இருக்கு இன்னைக்கு நடைமுறையில அது இப்ப நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்துட்டதனால இது நம்ம வழக்கத்துல நிறையவே வந்துடுச்சு சோ இந்த அரிசியை நம்ம செலிப்ரேட் பண்ணனும் நம்ம தமிழ் பாரம்பரியமான ஒரு ரெசிபியை கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த காவனி அரிசி பொங்கலை செலக்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது விஷயமா பாத்தீங்கன்னா இந்த காவனி அரிசி பொங்கல் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அதுல நிறைய ஊட்டச்சத்துக்களும் இயற்கையான பெனிஃபிட்ஸ்மே நிறைய இருக்கு நான் அது என்னன்னு ஒவ்வொண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ அதுல பாத்தீங்கன்னா இருக்கிற அரிசி வகைகளிலே இதுல அதிகப்படியான நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்து ஃபைபர் 5% ஃபைபர் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ்லேயே இது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முழு தானிய அரிசி நம்ம தானியம்னா கம்பு சோளம் அந்த மாதிரி சொல்கிறோம் அது மாதிரி இது ஒரு தோல் நீக்கப்பட்ட ஜஸ்ட் அப்படியே ஃபுல் அந்த ஸ்கின்னோடு இருக்கிற அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருதயத்துக்கும் நல்லது நீரிழிவு நோய் டயபிட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதை ரெகுலராகவும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஆக்சுவல் டயட்லேயே இது வரும் நம்ம ரைஸ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இந்த அரிசில நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு சோ அதனால தான் இந்த காவனி அரிசி பொங்கலை மிகவும் எளிமையாவும் ஈஸியாவும் நம்ம உங்களுக்கு இப்ப பண்ணி காட்ட போறோம் இப்போ நம்ம காவனி அரிசி பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் காவனி அரிசி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் முதல்ல காவனி அரிசி எல்லாமே வந்து ஒரு கப் இந்த கப் மெஷர்மென்ட்ல நான் எடுத்துர்க்கேன் இந்த கப் உங்க கிட்ட இல்லனா வீட்ல நீங்க டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது காவனி அரிசி ஒரு கப் சக்கரை ஒரு கப் தேங்காய் திருவனது ஒரு கப் அப்புறம் தண்ணி நெய் கார்னிஷ்க்கு தேவையான முந்திரி திராட்சை பாதாம் அது உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்க வீட்ல என்ன அவேலபிள் இருக்கோ அதை நீங்க வெச்சுக்கலாம் இந்த காவனி அரிசி பொங்கல் செய்யும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காவனி அரிசியை முழு தானிய வகைன்றதனாலயும் தோலோட இருக்குறதனாலயும் இத ஓவர் நைட் ஸ்டோக் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 12 மணி நேரம் குறஞ்சபட்சம் அரிசி ஊறணும் இப்போ நீங்க நாளைக்கு செய்ய போறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே அளவு எடுத்து ஒரு கப் ரைஸை தண்ணியில ஊற வச்சிட்டீங்கன்னா அது நீங்க குக் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாவும் சாஃப்டாவும் வரும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து இங்க நம்ம ஊற வச்சி ரெடியா வச்சிருக்கோம் இத நம்ம இப்போ குக்கர்ல ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊத்தி 3 ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ நம்ம அந்த 1 கப் அரிசி ஊற வச்ச அரிசிக்கு தேவையான தண்ணி 1.5 கப் நம்ம அத குக்கர்ல ஆட் பண்ணிடணும் அவ்வளவுதாங்க இதை இப்போ விசில் போட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வரணும் 4 ல இருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் குக் பண்ணுங்க இது நார்மலாவே ஒரு 15 to 20 minutes எடுக்கும் இத விசில் விட்டு அந்த விசில் ஆறன பிறகு நீங்க குக்கரை ஓபன் பண்ணி அதுக்கு அப்புறமா ஃபர்தரா போக வேண்டிய procedure என்னன்றதை நம்ம இந்த விசில் வந்த உடனே பாப்போம் குக்கர்ல அரிசி வெந்துட்டு இருக்க நேரத்துல நம்ம அதுக்கான தேவையான மற்ற வேலைகளை பார்க்கறோம் ஒரு சின்ன frying pan எடுத்துங்க அதுல ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் நெய் போட்டுக்கங்க நம்ம திருவி வச்ச ஒரு கப் தேங்காய் இருக்கு இல்லீங்களா அத வந்து அந்த நெய்ல நல்லா பொன்முறுவலா வதக்கிக்கங்க இப்போ நமக்கு தேவையான தேங்காவும் நெய்ல நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம குக்கர்ல போட்ட அரிசியும் 4 விசில் வந்து நல்லா வெந்தாச்சு நீங்க பாக்கும்போது அரிசி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் ஃபுல்லாவும் குக் ஆகாம மசியாவும் இருக்கும் இத நீங்க விருப்பப்படுறவங்க நீங்க போட்ட குக்கர்லயே கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பொங்கல் தினம் சிறப்புன்றதனால நம்ம வந்து மண்பானையில இத குக் பண்றோம் இந்த அரிசியை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கணும் இந்த அரிசியை மாத்திட்டு அவசரப்பட்டு தண்ணியை ஊத்திராதீங்க இப்போ நம்ம தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணும்போது அந்த சக்கரை மெல்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பொங்கல் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் சக்கரை நம்ம அதுல ஆட் பண்ணிடலாம் சக்கரை ஆட் பண்ணிட்டு ஸ்லோ ஃபயர்ல வச்சு நல்லா கொஞ்சம் கிண்டுங்க ஏன்னா அந்த ஹீட் படபட அந்த சுகர் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் கூடவே நம்ம நெய் விட்டு வறுத்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம போடும்போது அரிசி எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் அந்த சக்கரை கரைய கரைய அது எவ்வளோ லூஸ் ஆகிட்டு வருதுன்னு இதை நீங்கள் நேராகவே பார்க்கலாம். பொங்கல் குக்காய் வந்துட்டுருக்கும்போது இன்னும் வேணும்னாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த காவனி அரிசி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே இந்த அரிசியை நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு குக் பண்ணலான்றது சொன்னதன் காரணமாக நீங்கள் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு சுகர் ஃப்ரீ ஆப்ஷனலாக எடுத்துக்கணுன்னாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் முதியோர்கள் அந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருக்குமே இந்த பொங்கல் வந்து உகந்ததாக இருக்கும். இதை ஒரு 5 to 10 minutes நம்ம போட்ட சர்க்கரை இந்த தேங்காய் இந்த அரிசி எல்லாம் நெய் எல்லாம் சேர்ந்து கலவையாக பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுங்க. வீட்டில் இந்த மாதிரி மேஷர் எதனா இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் மேஷ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ரைஸ் இன்னும் நல்லா குழஞ்சி நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக வரும். இல்லை எங்களுக்கு சர்க்கரை பிடிக்காது இதில் நாங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலான்னு கேட்டாங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதே ஒரு கப் வெல்லத்தை ஆட் பண்ணி நீங்கள் இந்த காவனி அரிசி பொங்கலை அதே முறையிலையும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த காவனி அரிசி பொங்கலுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டாச்சு. இதோட ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பவுடர் கார்டமன் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி இந்த காவனி அரிசி பொங்கல் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மேஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேஷர் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மத்த கூட நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த காவனி அரிசி வந்து கருப்பு கலரில் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் குக்காய் ஊற வச்சு அதை 4 விசில் விட்டு எடுத்து நெய் எல்லாம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பர்கண்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதாவது தமிழில் சொல்லணும்னா மருதாணி சிவப்புன்ற கலருக்கு நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அதில் நீங்கள் அந்த சக்கரை கரைஞ்சி அந்த கிளேசினஸ் வரதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பொங்கல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கார்னிஷ்க்கான முந்திரி திராட்சை பாதாம் உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸுகளை நெய்யில் வறுத்து ப்ரெசென்ட் பண்ணலாம். வாங்க அதை நம்ம பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காவனி அரிசி பொங்கல் கிளேசினஸாகவும் மருதாணி சிவப்பு கலர்லேயும் நல்லா இழைஞ்சி வந்திருக்கு. இப்போ அது கார்னிஷ் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்களுக்கான இது பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நெய் எப்படி நம்ம தேங்காயை வறுத்தோமோ அதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு நான் முன்னமே சொன்ன மாதிரி வீட்டில் என்ன நட்ஸ் அவைலபிள் இருக்கோ அந்த நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கேஷ்யூநட் ரைசின் ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா போட்டு பொன்மருவில் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் போட்டு வச்ச நட்ஸ் எல்லாமே நல்லா அழகாக பொன்முருவலாக கார்னிஷ் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் அழகாக நீங்கள் கிண்டி வச்ச பொங்கலில் மேலே அப்படியே கார்னிஷாக போட்டுருங்க. இல்லை இதை நான் ஒரு பொங்கலுக்கு சாமிக்கு படைக்க போகிறேன் பூஜை ரூம்லேயும் வைக்கணுன்னா தனியாக ப்ரெசென்ட் பண்ணனாலும் அதை இந்த மாதிரி அழகான ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொங்கலை வச்சுட்டு மேலே நட்ஸை வச்சு கூட கார்னிஷ் பண்ணுங்க. இது உங்களோட டைனிங் டேபிளுக்கும் அழகாகவும் பொருந்தும். வாங்க நேயர்களே, இப்போ மிகவும் சுவையானதும் ஆரோக்கியமானதாக காவனி அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ரைஸ் நல்லா கிளேசியாகவும் நல்லா ரிச்சாகவும் வந்திருக்கு. டேஸ்ட்லேயும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த ரைஸோட ஒரு பைட் இருக்குது. நம்ம ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிளேசியாக வந்திருக்கு. மிகவும் ஹெல்த்தியானது. நாம் ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ கொரோனா காலத்துக்கு அப்புறமா எல்லாருமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னு எல்லாருமே இப்போ பரிந்துரைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காவனி அரிசியும் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பொங்கலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்தால் ப்ளீஸ் எங்களுக்கு தெரிவிங்க. நேயர்களே, இந்த வார எபிசோடில் பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம ஒரு காவணி அரிசி பொங்கல் பார்த்தோம். மிகவும் ஆரோக்கியமானதும் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் இருந்தது. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.